வணக்கம். கதவு வழியாக இலங்கை செய்திகளுடன் நான் டொனிட்டா. அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டமும் 19வது திருத்தச் சட்டமும் நாட்டிற்கு சாபக்கேடாக அமைந்துள்ளன. இரண்டிற்கும் புதிய அரசமைப்பில் முடிவு காணப்படும். 20வது திருத்தச் சட்டம் மூலம் தற்காலிக ஏற்பாடே ஆகும் என அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை சிறப்பு தூதுவர் மூலம் கையாள இந்தியா முயற்சிக்கின்றது என வெளிவந்த செய்தி தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார். மேலும் அவர் கூறுகையில், புதிய அரசமைப்பில் 13வது திருத்தத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்றே நம்புகின்றோம். இதில் நாம் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கின்றோம். இதில் இந்தியா தலையிடுவதால் எந்த பயனும் இல்லை. இந்த நாட்டில் இனப்பிரச்சினை தொடர 13வது திருத்தமும் ஒரு காரணமாக இருக்கின்றது. எனவே புதிய அரசமைப்பில் இந்தியா விரும்பும் 13வது திருத்தத்தின் பரிந்துரைகளை புகுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவே மாட்டாது என குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கைக்கு இந்தியா எந்த வகையிலும் அழுத்தம் கொடுக்கவே முடியாது என மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி சபைகளின் இராஜாங்க அமைச்சர் ரியர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்தார். மேலும் அவர், அரசமைப்பின் 13வது திருத்தச் சட்டம் இலங்கை இந்தியா உடன்படிக்கையின் பிரகாரம் அன்று நிறைவேற்றப்பட்டமை உண்மை. அதற்காக இந்தியா சொல்வதையெல்லாம் நாம் ஏற்கவே மாட்டோம். இந்த விவகாரத்தில் இந்தியா அமைதியாக இருப்பதே நல்லது. இந்த திருத்தத்தின் பிரகாரம்தான் இலங்கை 9 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டன. அதாவது இலங்கை 9 துண்டுகளாக்கப்பட்டன. இதனால் தான் இயக்கத்தின் கையும் ஓங்கியது. அதேவேளை வடக்கு கிழக்கு மாகாணங்களை தமது தாயகம் என்று தமிழர்கள் உரிமை கோரின. இப்போதும் அதே நிலைப்பாட்டில் தான் தமிழர்கள் இருக்கின்றார்கள். அதனால் தனிநாட்டு கோரிக்கை அன்று தொடக்கம் இன்று வரை வலுப்பெறுகின்றது. 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாண சபைகளுக்கு சிக்கலுக்குரிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளமையால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் தான் மாகாண சபைகளுக்கு காணி போலீஸ் அதிகாரங்களை வழங்க வேண்டாம் என்று நாம் கூறுகின்றோம். 13வது திருத்தத்தில் உள்ள சிக்கலான விடயங்களுக்கு முடிவு கட்டிய பின்னர் தான் மாகாண சபை தேர்தலை நடத்த முடியும் என குறிப்பிட்டுள்ளார். அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் மூலம் இரட்டை குடியுரிமை கொண்ட பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ச நாடாளுமன்றத்திற்கு செல்ல வழிவகுக்கும் என தகவல்கள் வெளிவந்துள்ளன. தான் தற்போது இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும், பாராளுமன்றத்திற்குள் நுழைவதற்கான உடனடி திட்டங்கள் எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். அரசியலமைப்பின் 19வது திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்த போது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுப்பினர்கள் ஒருபோதும் அதை ஆதரிக்கவில்லை என்றும் அவர் கூறினார். 20வது திருத்தத்தின் மூலம் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அதிக அதிகாரங்களை பெறுவதையும் பசில் நியாயப்படுத்தியுள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவை பதவிக்கு தேர்ந்தெடுத்ததன் மூலம் பொதுமக்கள் அத்தகைய அதிகாரத்தை அவருக்கு வழங்கினர் என்றும் அவர் தெரிவித்தார். அரசாங்கம் கொண்டு வந்துள்ள 20வது சட்ட திருத்தம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நிலைப்பாடு எவ்வாறு அமையும் என்பதை விளக்கியுள்ளார் அதன் தலைவர் சம்பந்தன். அதாவது, ஜனநாயகத்திற்கு முடிவு கட்டும் வகையிலான முன்மொழிவுகளை கொண்டுள்ள 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவை அதன் பாராளுமன்ற குழுவிலேயே எடுக்கவுள்ளோம். 20ஆம் திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள விடயங்கள் தொடர்பில் நாம் ஆழ்ந்த கரிசனை கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தினை நாம் பக்குவமாக கையாள வேண்டியுள்ளது. ஜனநாயகத்தினை பாதுகாக்கும் அதே நேரம் நமது மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வு தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது. ஆகவே 20வது திருத்தச் சட்டம் தொடர்பில் நமது தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கான பாராளுமன்ற குழு கூட உள்ளது. எதிர்வரும் 8ஆம் தேதி பாராளுமன்ற அமர்வு இடம்பெறவுள்ள நிலையில் எமது உறுப்பினர்கள் அனைவரும் சமூகம் தரவுள்ளனர். இதேவேளை இந்த விடயம் சம்பந்தமாக நாம் ஏனைய அரசியல் கட்சிகளுடனும் தலைவர்களுடனும் கலந்துரையாட உள்ளோம். இந்த விடயத்தில் அவர்களுடன் இணைந்து பணியாற்றுவது தொடர்பில் ஆராய உள்ளோம் என்றார்.